விளையாட்டு வீரன் என்ற முறையில் ஒவ்வொரு இந்தியனும் ஆரோக்கியத்துடன் இருப்பதை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். புகையிலை ஆரோக்கியத்திற்கும் உடல் நலத்திற்கும் தீங்கிழைக்கிறது. எந்த வகையான புகையிலையும் கேடு மற்றும் மரணம் விளைவிக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் புகையிலையிலிருந்து விலகி நில்லுங்கள். நான் செய்கிறேன், நீங்களும் செய்ய வேண்டும். புகையிலைக்கு எதிராக நாம் சுவரை எழுப்புவோம். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கேஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துவது உடல்நலத்துக்கு தீங்கானது. கொஞ்சம் பேசாம இருந்த அது இருக்கிறது. சித்திக்கு நடுவில் இருக்கிற ஒரு பாலடைஞ்ச பங்களாவில் இதுவரைக்கும் அந்த மரகதலிங்கத்தை எடுக்கிறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணி தோத்து போயிருக்காங்க. சாமி, உங்களை தான் நம்பி வந்திருக்கோம் சாமி. அதை எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை பாதுகாக்கிறதுக்கு மிகப்பெரிய சக்தி ஒண்ணு இருக்குது. நீ எது சொன்னாலும் கேக்குற சாமி. அந்த மரகதலிங்கம் எங்களுக்கு கிடைக்கணும் சாமி. ஓம் க்ரீம் க்ளீம் சுடுகாட்டு. அங்க போனதுக்கு அப்புறம் இங்கத்த தவிர வேற எதையும் நீ தொடக்கூடாது. இப்படி ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா நான் சொல்ற மந்திரத்தை அப்படியே பதிவு சொல்லி. Oh,
இருக்கிறது சாமி. வெற்றி உண்டா? இந்த பங்களாக்கு எவ்வளவு வராத வரைக்கும் நமக்கு நிம்மதி. ஆமா சரக்கு இது உனக்கு. இது எனக்கு. தண்ணி உனக்கு ஜாஸ்தியா கம்மியா? நீ எப்பவும் ஜாஸ்தியா ஊத்தி குடிப்ப. ஊத்துற ஓகே. இப்ப எனக்கு லைட்டா இது பூமா தேவிக்கு. ஓகே இப்போ ஓ ரவுண்ட். பேயே எனக்குள்ள இறங்கு. இப்போ நான் பேய் குடிக்கிறேன். இப்போ அடுத்த ரவுண்ட் ஊத்துறேன். போதுமா? ஆத்தாடி இப்போ ஓ ரவுண்டு. குடிக்கிறமா? ஒருவேளை ஊத்தி ஊத்தாம ஒரே கன்ஃபியூஷன். உனக்கு இது எனக்கு. உனக்கும் தண்ணி கிடையாது, எனக்கும் தண்ணி கிடையாது. சரியா? ஒரு பஃப் இழுத்துட்டு வந்துடுறேன். நம்மளே ஒரு கோட்டர் கூட குடிக்கல, அதுக்குள்ள எப்படி காலி ஆகுது? பாத்தியா, இவெல்லாம் ரெண்டு கிளாஸ்ல அவனே சரக்கு ஊத்துவான், பேய் குடிக்கிறது அவனே ரெண்டு கிளாஸையும் குடிப்பான். இன்னைக்கு எல்லா கிளாஸையும் நம்ம எடுத்து குடிச்சோன்ன உண்மைக்குமே பேய் குடிச்சதுன்னு பயந்து ஓடுறான். இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த உலகத்துல பேயும் இல்ல, பிசாசு இல்ல, மிச்சம் இருக்க சரக்க நாம் அடிச்சுட்டு வந்த வேலையை ஜாலியா பாப்போம். போடா போ, போய் கதவை தர. எனக்கு கொஞ்சம் கொடுனே. அண்ணே, சாமியார் சொன்ன மந்திரம் ஞாபகம் இருக்கா? எப்படி பாருடா? இந்த ஓம் ப்ரீம் க்ளீம் காளியா பைரவா, ஓம் ப்ரீம் க்ளீம் காளியா பைரவா. பெரிய வீட்டுல ஒரு கடப்பறையாவது இருக்கணும், இல்ல கம்பியாவது இருக்கணும். நீ அந்த பக்கத்தேற, நான் இந்த பக்கத்தேறேன். கிடக்கு
இதுவும் சரிபட்டு உதயெல்லாம் இருக்கும் சொன்னாங்க, இதுக்குள்ள இருக்குமா? இது என்ன என்ன இவ்வளவைட்டா இருக்கு? என்ன அது சுருப்பு பைக்குள்ள துணி மாதிரி இருக்கு. அடா, துணியை முடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. தங்கம் வைரம் வைடூரி அண்ணா 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 தங்கம் வைரம் வைடூரியம் எடுத்துட்டு போயிடலாம். இந்த வீட்டுல மரகதலிங்கத்தை மரகதலிங்கத்தை வித்து என்னைக்கு காசாக்குறது? இது நாளைக்கே வித்து காசாக்கிடலானே. நீ தானே சொன்ன பேய் இல்ல பிசாசு இல்லன்னு? அப்படிங்கிற ஆமாண்ணே. சரி, போலானே. காத்துல ஊடி இருக்குமோ? காத்துலயா? பயமா இருக்குனே. இதெல்லாம் சுரக்கம் இல்ல, கடவுள் லாக்காச்சு நினைக்கிறேன்டா. அண்ணே, அந்த பக்கம் ஒரு வழி இருக்கு, அப்படி போயிடலான. யாரோ கண்ணாடிக்குள்ள இருக்காங்கண்ணே. என்னடா உளற? டேய், குடிச்சிட்டு உளறாத, வாடா. ஒருத்தர் இல்ல பார்த்தேன். டேய் வாடா, வர. அங்கேயே நின்னு பாத்து. அக்கா, கதவு திறந்திருக்கு. அண்ணே, இதுவும் என்ன மூடிக்குச்சு? நல்லா இழுனே. அது என் கையில கொடுத்துட்டு இழுனே. புறா, மந்திரம் என்னடா சொன்னாரு? ஆபத்து நேரத்தை மந்திரத்தை சொல்ல சொன்னாரு. மந்திரத்தை சொல்டா. அண்ணே, பயத்துல மந்திரத்தை மறந்து போயிட்டேனே. இப்ப கைய வச்ச உடனே கதவு திறக்கும் பாரு. அல்ப ஆசில போகவங்க ஆவிய சுத்தி திரிவாங்க.
ஹலோ, ஆ சொல்லுங்க சொல்லுங்க. வாடகைக்கா? வாடகைக்கெல்லாம் நாங்க பாக்குறது இல்லைங்க, ஒன்லி சேல்ஸ் தான், அதுவும் லேக்ஸ் கணக்குல. இப்படி சின்ன சின்ன இதெல்லாம் பாக்குறது இல்ல. வைங்க வைங்க போனை வைங்க. ஹலோ, ஆ சொல்லுங்க. 50 லாக்ஸா? முடிச்சிடலாம், கையில அட்வான்ஸை கொண்டு வாங்க, உடனே முடிச்சிடலாம். சரிங்க சரிங்க, வச்சிடுறேன். சார் வணக்கம். சார் வணக்கம். எனக்கு ஒன்சில ஒரு வீடு வேணும் சார். சென்னையில அடுத்த வெள்ளம் வந்தா கூட பாதிக்காத அளவுக்கு நம்ம கிட்ட நிறைய வீடு இருக்குது. உங்களுக்கு வடக்கு பக்கம் வேணுமா, தெற்கு பக்கம் வேணுமா, கிரவுண்ட் ஃப்ளோர் வேணுமா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வேணுமா, டபுள் பெட்ரூம் வேணுமா, ட்ரிபிள் பெட்ரூம் வேணுமா, வாஸ்துப்படி வேணுமா, வாஸ்து இல்லாம வேணுமா, சிட்டில வேணுமா, அவுட்டர்ல வேணுமா? ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா சார்? போனை வீட்ல வச்சு வந்துட்டேன். என்னங்க பெரிய போனு பேசுங்க. ஹலோ, போனை எடுக்க ஏன் இவ்வளவு லேட்டு? இங்க வீடு வாங்குறது ஏகப்பட்ட சாய்ஸ் இருக்குது. ஹலோ ஹலோ, இங்க டவர் கிடைக்காது, தள்ளி நின்னு பேசுங்க. ஹலோ, இங்க வீடு வாங்குறதுல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் சார், முன்னாடி போங்க. ஹலோ, இங்க வீடு வாங்குறதுக்கு ஏகப்பட்ட சாய்ஸ் இருக்குது. ஹலோ, இன்னும் கொஞ்சம் தள்ளி போங்க. ஹலோ, இங்க வீடு வாங்குறதுல ஏகப்பட்ட சாய்ஸ் இருக்குது. கேக்குதா? நீ பேசுறதை விட்டு விட்டு கேக்குது. டவர் ப்ராப்ளம் போல இருக்கு. ஹலோ, ஐயோ, ஹலோ, கேக்குதா? ஹலோ, ஏய் வாடா சீக்கிரம் வா. ஐயோ, 50,000 போன் போச்சு. எப்படி போன் அடிச்சேன் பாத்தியா? இப்படி தாங்க இவனுங்க, அல்ல கையா சில்றையா, என்னென்ன எங்கெங்க கிடைக்குதோ அதை ஆட்டையை போட்டு அன்னைக்கு வாழ்க்கையை ஓட்டுறானுங்க. இவனுங்க மட்டும் இல்லைங்க, இன்னும் ரெண்டு பேர் இருக்கிறானுங்க. அவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னு பார்ப்போம். ஏய், இப்போ ஆளுக்கு பறைஞ்சது போல் முடிச்சு தந்தல்லோ, ஒன்றும் குழப்பமில்லை. இப்போ நம்ம நாட்டில் ஏகேஆர் உண்டல்லோ, இப்போ ஆளு சோதிச்சு உண்டு, கேஷ் ரெடி ஆயிட்டு உண்டு. உங்கள் கமிஷன் எத்தனை வேணுண்டோ வாங்கிக்கொள், அது தனி. வேகமாயிட்டு முடிக்கும், ஓகே? யான் பறைஞ்சது போல் செய்யும், ஒன்றும் பேடிக்காட்டா. ஓகே, வேகம் 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 வேகம். ஹலோ, சலாம் அலைக்கும் பாய். ஆ, டீகே டீகே. ஆ பாய், இதராவ் தோட ப்ராப்ளம் ஆயே, அவர் ஆயேகா பிஸ்னஸ் பினிஷ் டூ பக்கடோ ஜாயோ. டீகே டீகே, ஆவோ பாய், டீகே டீகே டீகே. மச்சான், இவன் விட்டா இன்னைக்கு மஜாக்கு வேற ஆளே கிடையாது. ஏமி செப்பாரு ரெண்டி, மீரு எப்படி வச்சாரு? நான் இக்கட ரேஸ் குண்டாரு. ரெண்டி 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 ரெண்டி, சென்னைக்கு எப்படி வச்சாரு? இப்படி பொழப்புல கை வச்சிட்டீங்களா? டேய் படுவாவி பசங்களா, என்னடா மச்சான், இந்த செல்போன் மட்டும் நம்ம சேட்டு கிட்ட வச்சிடலாம்டா, ப்ளீஸ்டா. அரே, போனுக்கெல்லாம் சேட்டு பணம் தராங்க இல்லைப்பா, அப்புறம் சேட்டு மாட்டிக்கும்பா, பெரிய பிரச்சனை. போன்காரன் கண்டுபிடிச்சு இங்கே வந்துடும். ப்ளீஸ் சேட்டு, ஏதாவது போட்டு கூட. சேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அடிச்சுட்டு வந்துருக்கேன் சேட்டு. ஆமாம் சேட்டு, சேட்டு இதுக்கு 3,000 ரூபாய் கொடுக்குறான். சீட்டு இதுக்கு 3,000 ரூபாய் தரேன் சொல்றான். போன் விலை ஜாஸ்தியா இருக்குமோ? இது 25,000 ரூபாய் போன் செட்டு. சரிப்பா, ஒரு 5,000 ரூபாய் கொடுக்குறான், ஹாப்பியா இருக்கும். அதெல்லாம் சரியா வராது, நாங்க வேற சேட்டை பாக்குறோம். உனக்கு என்னப்பா பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது? நீங்கள் நம்ம கஸ்டமர் இல்ல, கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் சேட்டுக்கு ரொம்ப முக்கியம். சேட்டை அள்ளித்தரான், என்ஜாய் பண்ணுங்கோ. We'll be right back.
குத்தால் மச்சா பண்ணி ஆட்டம் போடுடா, ஊத்து கொடுத்த மச்சானுக்கு மாலை போடுடா, வாழை தோப்பு பண்ணி தோப்பு புளியந்தோப்பு நொச்சுக்குப்பா, அடுத்த ஷூட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, வாப்பா போலாம். வாட்சே இல்லாம டைத்தை கீப் அப் பண்ற ஒரே ஆள் நீ தான்டா. ஆடுனோ பாடுனோ ஜாலியா என்ஜாய் பண்ணோம். இப்ப எங்கடா போய் படுக்கிறது? மைசூர் பேலஸ்ல. இவர் பெரிய மகாராஜா. டேய், நம்ம எல்லாம் அனாத கிடைக்கிற இடத்துல படுத்துட்டு இருக்கிறது ஆட்டே போட வேண்டியதுதான். ஆமாடா, அனாதையா பிறந்தோம், அனாதையா சுத்தணும், அனாதையா வாழ்றோம். நமக்குன்னு ஒரு குடும்பம் சொந்த பந்தம் இருந்தா இப்படி ரோட்லயே படுத்து கிடப்போம்? அனாதன்ற வார்த்தை எவன்டா கண்டுபிடிச்சது? ச்சே, ஏதாவது ஒண்ணு செய்யணும்டா. இருங்க, பாய் எடுத்து வந்துடுறேன். ஏன்டா எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அவன் சொல்றது கரெக்டா, ஏதாவது செய்யணும்டா. அனாதங்கிற வார்த்தை இனி எந்த அகராதிலயே இருக்க கூடாது. இருக்கும் போது குடுக்கறோம், இல்லாதப்ப நடக்கிறோம். எல்லாம் இருக்கிறவனுக்கு குடுக்கணும்ன்ற எண்ணம் வராது. பணக்காரங்களுக்கெல்லாம் பிபி சுகர்னு எதையுமே அனுபவிக்க முடியாம பணம் பணம்னு அலைவானுங்க. நாம இந்த கட்டாந்தரையில படுத்தா கூட நிம்மதியா தூக்கம் வரும்டா. வாங்கடா படுக்கலாம். Thank you.
நீயும் என்ன சந்தோஷம் மனுஷங்களே மனசாட்சியோட இருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியல. இதுல பே இருக்கா இல்லையான்னு வேற ரிசர்ச் பண்றீங்க. போமா போ, போய் உன்னை காப்பாத்திக்க. நீ உயிரோட இருந்தாதான் ரிசர்ச் எல்லாம் பண்ண முடியும். என்னமாச்சி, யார் ராவ? டே பாவண்டா, ஏதோ காலேஜ் பொண்ணா ஆராய்ச்சிக்காக வந்திருக்கலாம். பிபி செக் பண்ணுங்க. தம்பி தம்பி, டேய் என்னடா டாக்டர், என் தம்பி என்னாச்சு? தலையில பலமா அடிபட்டதால சுயநினைவை இழந்துட்டாரு. சரியான நேரத்துல கொண்டு வந்ததால உயிரோடு இருக்காரு. இவரை எப்படியாவது சுயநினைவுக்கு கொண்டு வர்றதுக்காக தீவிரமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப எதுவும் சொல்ல முடியாது, வெயிட் பண்ணுங்க. எப்படிரா எப்படிரா நடந்தது? யாரா அவங்க? ஓட்டேரி குப்பத்தில் நாலு பசங்களோட தகராறாகி போச்சுண்ணே. தகராறுல தம்பிக்கு தலையில் அடிபடுச்சுண்ணே. டேய், அவனுங்க எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு தூக்குங்கடா. அப்பனே விநாயகா காப்பாத்துப்பா. என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு ஒரு டவுட்டுங்க.
ஒரேங் நீ என்னமா படிப்படிதான் எல்லா கூட கான்டெக்ட் வச்சிருப்பியா? கான்ஸ்டபிள் எஸ்ஐ எஸ்பி. ஆமா இப்ப எங்க டியூட்டி? எஸ்பி வீட்லயா? அவரு உன்ன போட்டாரா டியூட்டில? இரண்டு டக்குனு போன வச்சுட்டா? ஆமா இப்படி பேசினா அப்புறம் வைக்காம என்ன பண்ணுவா? அவளுக்கெல்லாம் ஏசியில டியூட்டி, நம்மளாம் வெயில கிடந்து காயிரும். சும்மா இப்படி புலம்பாதீங்க சார். இது பாருங்க, நம்ம ஃபுல்லா டியூட்டி பார்த்தாதான் கல்லா கட்ட முடியும். டேய் நீ புத்திசாலிடா. ஆமா வாடா. சரிங்க வாங்க போலாம். போ. அதே மாதிரி ஒருத்தர் வர்றது வண்டியே இல்லையே, என்ன எதுக்கு பிடிக்குது? பரவாயில்ல, இந்த 100 ரூபாய் சம்திங் ராங். இதை எங்கிருந்தியா கொள்ளையடிச்சிட்டு வர? நீ நாம கொள்ளடிக்கலப்பா, யாரோ கொள்ளடிக்குது. நாம உங்களுக்கு பணம் கொடுக்குது, உங்களுக்கும் பணம் கொடுக்குது. டேய் சிங்க ஒன்ன பாத்துருப்பேன், சூர்யா நடிச்சது. சிங்க ரெண்டு பாத்துருப்பேன், சிங்க மூண பாத்துருக்கேன். நீங்க ஓ இவர்தான் சிங்கம் ப்ரொடியூசரா? எப்பங்க எடுக்க போறீங்க அடுத்த பார்ட்? எடுக்கலடா, உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன். திருடுறாங்க வாங்கிட்டு போலீஸ் காரங்க லஞ்சம் கொடுக்குறே. நீ சார் நான் புள்ளுக்குட்டிக்காரன், நான் திருடனை பிடிச்சு உங்ககிட்ட கொடுத்துருது. நீ அவார்ட் வாங்குது, என்ன விட்டுரு. தள்ளு சார், சேட்டு சொல்றது ரொம்ப அருமையான ஐடியா, வர்க்கு விட்டுறாது. நீ திருடனை பிடிக்குது, உன் நம்பருக்கே போன் பண்ணுது, இந்த இனவான இன்ஸ்பெக்டர் அவார்டு வாங்குது. இனவான? அப்ப அந்த கிளிச்சு வாய் இன்ஸ்பெக்டர் நீங்க தானா? போன் பண்றேன். போய் பாரு தெரியாது. அங்க யாரும் இல்லனா வாங்கடா. ஏய் இந்த 4 பேர் சுத்திட்டு இருப்பானுங்களே, அதுல ஒருத்த குள்ளமா இருப்பான், அவனுங்கள பாத்தியா? கபாலியோட தம்பின்னு தெரியாம அடிச்சிட்டோம். இப்ப கபாலியோட ஆளுங்க நம்மள தேடி விசாரிச்சிட்டு இருக்கானுங்க. டேய் அடிச்சு அடியில இப்படி கோமா ஸ்டேஜுக்கு போவான்னு யாரா எதிர்பார்த்தா? என்னடா பண்றது இப்ப? எப்படியாவது இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடணும்டா. கபாலியோட ஆளுங்க கையில கிடைச்சோம், நாம எல்லாம் செத்தோம். மச்சி தைரியமாரு, முதல்ல அவன் கட்சி பெருத்து முகத்தை மூடுங்க. டேய் நான் போய் தேடுங்க. சரி. டேய் யார் ஆளுங்க? டேய் வீட்டு வாங்க. டேய் வாங்க வாங்க வா, அண்ணன் கூப்பிடுறா வா. டேய் டேய் வா. டேய் இப்படி யார் ஆளுங்க? முகத்துல வர துணி கட்டிட்டீங்க. ஏட்ரா இங்க என்னடா உங்களுக்கு வேலை? இங்க ப்ளீச்சிங் பவுடர் போட வந்தனா. ஏய் கலம்ப 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 கலம்ப. ப்ளீச்சிங் பவுடர் போட வந்த பசங்கடா. அண்ணே அண்ணே அவனுங்க தானே. ஓடாதீங்க, ஓடாதீங்க.
இந்த பங்களாக்குள்ள போயிடலாம் வாங்கடா. இந்த பங்களாக்குள்ள தான் போயிருப்பானுங்க. இது பேய் பங்களா, இதுக்குள்ள போயிருந்தா அவர்களே செத்துறாங்க. இந்த வழியா போயிருக்க முடியாதா? அது முட்டு சந்திரா. இந்த பக்கம் தான் ஒரே வழி. இந்த பக்கம் தான் போயிருப்பானுங்க. வாங்கடா இந்த பக்கம் போலாம். அப்பாடா, அடிவேர்ல ஆடி போச்சு. டேய், நீ பண்ண வேலைக்கு அடிவேர் மட்டும் இல்ல, ஆளே ஆடி போய் தான் இருக்கும். டேய், என்னடா பண்றது இப்போ? எனக்கு ஒரு ஐடியா தோணுதுடா. நம்ம கொஞ்ச நாளைக்கு பேசாம ஆந்திரா பக்கம் எஸ்கேப் ஆயிடலாம். கரெக்டா? டேய், கேரளாவுக்கு போலாம்டா. அங்கதான் நம்ம தோஸ்து துரா இருக்காரு. என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன மாதிரி ஆளுக்கும் வாழ்க்கை கொடுத்திருக்கீங்க. ஏன் உங்களுக்கு என்ன குறைச்சல்? உங்க அழக பார்த்து நான் லவ் பண்ணல, உங்க மனச பார்த்து தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீங்க தான் எனக்கு எல்லாமே. மூணு நாள் இல்ல, 30 நாள் ஆனாலும் உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன். வெட்டா இவனுக்கு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய்கிட்டே இருப்பானு போல இருக்க. இவனுக்கு கூட சுத்தணும். இந்த சென்மத்துக்கு என் பொண்டாட்டி திரும்ப பார்க்க முடியாது போல இருக்க. அப்புறம் எவனா ஜூட்டு விட்டுட்டு போயிட போறான். இவன் என்னடா தனியா நின்று யோசிச்சுட்டு இருக்கான்? அது ஒண்ணு இல்ல மச்சி, நாம வெளி ஸ்டேட்டுக்கு போயிட்டோம்னா நம்மள நாமே காட்டி கொடுத்ததுக்கு சமம். அதனால நாம அவங்களுக்கு தெரியாம இந்த பங்களாவில தங்கிட்டான். அப்படியா சொல்ற? கரெக்டா, நம்ம இங்கேயே பதுங்கிடலாம்டா. பகல் எல்லாம் உள்ள, ராத்திரி மட்டும் வெளியே சுத்தலான்னு இருக்கேன். வாங்கடா உள்ள போலாம். என்ன ஒரே இருட்டா இருக்கு? ஏ, அந்த லைட் சுவிட்ச் எங்க இருக்குன்னு பாரு. ஆமா, பக்கத்துல இருக்க நீயே சரியா தெரியல. இதுல சுவிட்ச் எங்க தெரியுது? டேய், எல்லாரும் உங்க செல் எடுத்து டார்ச் ஆன் பண்ணுங்க. ஐயோ, என் செல்ல சார்ஜ் இல்லடா. டேய், என் செல்லு மிஸ் ஆயிடுச்சுடா. நம்ம டார்ச் சூப்பர்ல. டேய், நம்ம பதுங்கிறதுக்கு ஒரு ரூம் பாருங்கடா. இந்த பூனகத்துல யமன் கூப்பிடுற மாதிரியே இருக்க. ஏ அமரு, குமாரு, சுரேஷ், எங்கடா போய் தொலைஞ்சீங்க? தெரியா தனமா இவனுங்களை உள்ள கூட்டிட்டு வந்துட்டோமே. டே, எங்கடா போனீங்க? என்னடா டே, அங்க அங்கடா அங்க மேலடா. ஹாய். ஏய், நீ இவாதாண்டா என்ன பயமுறுத்திருக்கா? உங்களை போய் தைரியசாலி நினைச்சு உலக மகத்தோட நடக்கீங்களா இருக்கீங்க. ஏய், இன்டர் பண்றது முதல்ல நிறுத்து. உன்னால தான் நாங்க இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கோம், தெரியுமா? ஆமாடா மச்சான், உனக்காக தான் நாங்க அவங்களை அடிச்சோம். ஆனா அவனுங்க எங்க உயிர் எடுக்கிறதுக்காக துரத்திக்கிட்டு இருக்கானுங்க. இங்க பாருங்க, கவலைப்படாதீங்க, இங்க வந்துட்டீங்கல்ல, இனிமே நான் பாத்துக்கிறேன். எப்படி அடி வாங்குறோம்னா? ஆமா, நீ இங்க என்ன பண்ற? இவ மட்டும் இல்ல, நாங்களும் இருக்கோம். வாங்க சொல்றேன். ஏதோ சொல்றேன்னு இப்படி பாத்துட்டே இருக்க? ஏய், நான் தான் அன்னைக்கே சொன்னல்ல, இங்க பேய் இருக்கா இல்லையான்னு ரிசர்ச் பண்றதுக்காக நாங்க மூணு பேர் இங்க தங்கியிருக்கோம். அப்போ பேய் இருக்கா? டேய், இவங்கலாம் இங்க இருக்கும்போது பேய்க்கு இங்க என்ன வேலை? சரி சரி, ரொம்ப ஓட்டாதீங்க. என்னை காப்பாத்த போய் தானே நீங்கலாம் இங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க. நான் உங்களை யாரையும் காட்டி கொடுக்க மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? ஏதோ கிடைக்கிறது வச்சு ஜாலியா சுத்திட்டு இருந்தோம். அமர், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? சொல்லு சொல்லு. நானும் உன்னை கவனிச்சிருக்கேன்.
நீ என்னதான் தப்பான வேலை பார்த்தாலும் உன் மனசு வேற யாருக்கும் வராது. எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உன் ஃப்ரெண்ட்ஸுங்களை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ சொல்ற அளவு பிடிக்கும். சும்மா காமெடிலாம் பண்ணாதீங்க. காமெடி பண்றதுக்கு காதல் ஒன்று காணல் நீர் கிடையாது. இது வாழ்க்கை. வாழ்க்கையில் அடிபட்டவங்களுக்கு தான் தெரியும் வாழ்க்கைனா என்னன்னு. நான் பாட்டுக்கு எதையும் பேசிட்டு இருக்கேன். இதையே தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். வாழ்க்கைனா ஒரு குடும்பம் வேணும். அப்படின்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க யார் தெரியுமா? எங்க வாழ்க்கை என்ன தெரியுமா? நாங்கெல்லாம் எங்க பிறந்தோம், எப்படி வளர்ந்தோம், எதுக்காக வாழ்றோம், இப்படி எதுவுமே புரியாம இந்த உலகத்துல வாழ்ந்துதான் ஆகணும்ன்ற ஒரு சூழ்நிலை கைதியா தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது எங்க நாலு பேரையும் சேர்த்தது இந்த ஓட்டேரி குப்பம் தான். அதனால்தான் என்னமோ எங்களுக்கு இந்த இடத்த விட்டு போக மனசே வரல. அம்மா அப்பா இப்படி உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்லாத எங்களுக்கு, நாங்க நாலு பேர் தான் உறவு. முளைச்சி சம்பாரிச்சு சாப்பிடணும்னு உண்மையா வேலை கேட்டு அலைஞ்சோம். நான் அந்த கடையில போய் வேலை கேட்கிறேன், நீங்க இங்கே இருங்கடா. கழுவிடணும். சம்பளம் தர. சரி போ வேலைய. நன்றி முதலாளி. இத போய் வச்சுட்டு வாப்பா. இதையும் வை. ஆ சொல்லுமா, நான் கடையில தான் இருக்கேன். ஆ இல்ல இல்ல, அந்த பிரச்சனையை நான் பேசி தீர்த்துட்டேன். நீ ஒண்ணும் பதட்டப்படாத, நான் மதியம் சாப்பிட வரேன், அப்ப பேசிக்கலாம். ஆ சரி வச்சிருமா. ₹20 கொடுமா. சாம்பார் ஊத்து. அண்ணே நாலு வடை கொடுங்க. சரிம்மா. நீதான
இடியும் மின்னலும் பறக்குது, காற்றும் மழையும் அடிக்குது, இங்கே இடியும் மின்னலும் தாக்குது. கருவறையில் இருக்கும் வரை சொந்தம் தானடா, நீ கருவை விட்டு வெளியில் வந்தா அனாதை தானடா. வாழ்ந்ததிந்த பூமிடா, ஆளுக்கொரு சாதிடா, ஊருக்கொரு நீதிடா, புத்தன் காந்தி ஏசுடா. வாழ்ந்ததிந்த பூமிடா, ஆளுக்கொரு சாதிடா, ஊருக்கொரு நீதிடா, அப்பன்னா தாயாருடா. பாழும் வயிறு பசிக்குது, வாழ்க்கை இப்போ மாறுது. பாழும் வயிறு பசிக்குது, வாழ்க்கை இப்போ மாறுது. இவங்க வாழ்க்கை மாறும்போது எந்த சாமி தடுத்தது? இவங்க வாழ்க்கை மாறும்போது எந்த சாமி தடுத்தது? ஆனா எங்களுக்கு கிடைச்சது அனதங்கிற பேரும், எவனோ திருடினதுக்கு எங்களுக்கு திருட்டு பசங்கன்ற பட்டமும் தான். ஆனா பசின்னு வரும்போது திருடிதான் எங்க வயிற்ற கழுவ முடிச்சது. பசிக்காக சின்ன சின்னதா திருட ஆரம்பிச்சு, அண்ணனைக்கு கிடைக்கிறத வச்சு வயிறார சாப்பிட்டு எங்களை மாதிரி இருக்கிற அனாதை எங்களுக்கு கொடுத்து உதவணும். இப்படி உறவுகளை பத்தியே தெரியாத திருட்டு பசங்க நாங்க, எங்க கிட்ட உறவுகளை பத்தி பேசுறீங்களே? உங்களை பத்தி நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நாங்களே விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் அன்னைக்கு நான் உங்களை தேடி வந்தேன். நீங்க தான் எங்க வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டோம். இனிமே நீங்க சொல்ற முடிவில் தான் எங்க காதல் இருக்கு. இவளுக்கு போதைக்கு நம்மள ஊரே அக்கறையில. காலில இருந்து எவன் மூஞ்சு மூச்சுமா தெரியல, இந்த அட்ரஸுக்கு இந்த சுத்து சுத்து விட்டானே. பூத பாண்டி அவன் கொடுத்ததுலயே இந்த பேர் உண்டதான் மேட்ச் ஆகுது. அநேகமா இந்த பேரதான் இருக்கான். ஹலோ, யாருப்பா வீட்டுல? போட்டுருக்கு நான் ஒழிக்கிட்டா நீ ஒழிக்கிட்டான்னு அவன் சண்டை போட்டு வாரை பத்தி பேசாத. சரி அதை விடு. யோ, பிச்சாண்டி குப்பத்தை பிசாசாண்டி குப்பன்னு வச்சிருக்கிற, பாண்டி நகர பூதபாண்டி நகர்னு வச்சிருக்கிற, மன்னார்புரத்தை பேய் மன்னார்புரம்னு வச்சிருக்கிற, அறிவிக்கிறாய் உனக்கு? அதை கேக்குறியா? அதைதான் கேக்குறேன். இப்படித்தான் எங்களுக்கு ஏத்த மாதிரி வரணும்னு எங்க தாத்தா பூதபாண்டி கேஸ் போட்டாங்க. பாதியிலேயே அவர் மேல போயிட்டாங்க. ஐயோ, அப்புறம் எங்க நைனா பிசாசு கண்ணன் கேஸ் எடுத்து நடத்தினார். சூப்பர். அவரும் போயிட்டார். அவரும் போட்டாரா? இப்போ பேயன் வந்தா அந்த கேஸ் எடுத்து நடத்துறாரு. அவரும் போட்டாரா? குத்துக்கல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேனே, நான் போயிடுவேனா? நான் தான் பேயன். ஓ, நீங்க தான் பேயன். நான் வெரி குட். ஓகே, நீங்க கொலை பண்ணதா ஜெயிலுக்கு போறீங்க? சீ, இல்ல குலதெய்வ கோயிலுக்கு போறீங்க? பேய் நாடகம் நடத்த போறோம். புக்கிங்ல அப்படி இல்லையா? சொன்னா வந்துருவீங்களா? இப்ப மட்டும் வந்துருவேனா? போயா சாப்பிட முக்கா. இருங்க இருங்க இருங்க.
என்ன நம்ம பேசிக்கிட்டு இத்தனை பேருமா இந்த ஆட்டோல ஏறுவானுங்க, சுத்த லூசா இருப்பான் போடுங்க. எப்படியோ இந்த பொண்ணோட நம்ம டிராவல் பண்றது உறுதியாகி போச்சு. இங்க வரது இந்த வர டார்பாயா சார், நான் வரேன் சார். ஏ ரொம்ப கண்ணுவே வந்துருச்சு, இனிமே வண்டி எல்லாம் வரிசையா வந்துகிட்டே இருக்கும். நான் வரதுக்கு முன்னாடி இவர் வரமாட்டேன்னா சொன்னா இந்த தவளகா முகனை பார்த்து சொல்லட்டங்க அங்கிள். அதான் நான் வந்துட்டேன்ல, நீங்க போய் ஆட்டோ போங்க. இனிமே நான் எங்க சொன்னாலும் இவர் வருவாரு. வருவீங்கல்ல, நீங்க போங்க. எப்படி வர்றேன்னு மட்டும் பாருங்க. ஐயோ என்ன சிரிப்புங்க உங்களுக்கு, போங்க. ஐயோ ஃப்ரெஷ் பூ நெக்ஸ்ட் பழைய பூ போடுங்க. யோ என்ன சொல்ல, எங்க தாத்தாவும் இவர்தான், எங்க அப்பாவும் இவர்தான். எப்படியா, எங்க தாத்தாவுக்கு திதி வந்தா இந்த விக்கோட இவர் அப்படியே படுக்க வச்சு படையில் போட்டுருவோம். எங்க அப்பாவுக்கு திதி வந்தா இவருக்கு கருப்பு விக்க மாட்டி உக்காச்சி வச்சு படையில் போட்டுருவோம். இவன் கோவா பிசாசு. கோவா பிசாசா? கோவா இல்ல, கோவா பிசாசு. அப்படின்னா கொல்லி வாய் பிசாசு. என் பேராண்டி. இவனை நீங்க பேய் பேராண்டி கூப்பிடுவீங்க? இப்படிதான் தொலை போற படிக்கட்டு மெரிச்சு ஏற போறான். எல்லாம் கிணறுலா போது நம்மால காணமே. எங்க போறான் தெரியலையா? டேய் நில்றா. நான் ஏறலையா? நீ ஏறது இருக்கட்டும். ஆமா, ரொம்ப வரல. அவ ரத்த காட்டடி ரொம்ப எப்படியும் வந்துருவா. நீ போய் வண்டி எடு. ஓகே சார். யோ, எனக்கு கதை திறந்து விடியா? திறந்து ஏரியா. நீ என்ன ஸ்கூல் குழந்தையா? யோ, ஏரியா மேல நுங்கு தலையா? ஏரியா மேல போயாவுல, ஏறி மேல. எங்கேயாவது உன புளி மரத்துல மோதிரம் பாரு. இருக்கு. ஆனா உனக்கு பேசின இடத்தெல்லாம் பார்க்கும் போது ரோடு மங்கள தெரியுது. எனக்கு என்ன பண்ண போறோம்? எப்படி கிராண்ட்பா திருட்டு விசிடிக்கு செருப்படின்னு சொன்னேன். எப்படிதான் ஒருத்த ஒருத்த மூஞ்ச பத்தி பேசினாலும் தெரியல. ஏனைனா நம்ம நாடகத்துக்கு மயானத்தில் முத்தம் கொடுத்த மர்ம பிசாசு, மங்களபுரத்தையே ஆட்டி வைத்த மாநகர பேய், மாந்தோப்பு கிணற்றில் மாறுபட்ட பூதம், இப்படி நீலமா பேர் வச்சிருக்கியே. இதுதான் பிடிக்கும்.
இதே மாதிரி பேசி நேருங்க சார காச்சி வாழ உத்தரம் பாரு ஒரே பேக்குது டோரியம் திறக்க முடியல இவன் வேற லொட லொட பேசிக்கிட்டே இருக்கான் இனிமே இந்த வண்டியில என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது வண்டியை நிறுத்துங்க எனக்கு சுத்தமா பிடிக்கல இவன் ஒருத்த இங்க இருந்து போனாதான் நான் வருவேன் பேசிக்கிட்டே கோவப்படுறேன் என்னமா பேசுறான் பாருங்க இல்ல இவன் ரொம்ப பேசுறான் நான் இறங்கி ஆகணும் கூட்டம் பயங்கரமா இருக்கும் நீ பாத்தியா சொல்றது எங்க தாத்தா பேய்களோட டிஸ்கஸ் பண்ற நேரம் இது யோ அவர் டிஸ்கஸ் பண்ண எதுக்கு வேன் நிறுத்தினாரு மூதாடி அவரே நிறுத்திடுவாரு எவன் நேரையா ரெண்டு மணி நேரம் ஐயோ வண்டி வெளிய நிறுத்திட்டீங்க இந்த பங்களாவில தங்கிட்டு காலையில எழுந்து போயிடுவோம் வீட்ல யாருங்க அம்மா சாமி யோ இங்க தங்க வந்தீங்களா இல்ல பிச்சர் வந்தீங்களா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா ஓகே டாலி டேய் 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 ஏன்டா தூக்கத்துல எழுப்பிட்டீங்க இந்த காலிங் பெல் அடிக்கிற மாதிரி இருக்குடா வீட்ல யாரு இருக்கிற மாதிரி தெரியலையே ஆமா சரி நாங்க பேய் நாடகம் நடத்துறவங்க பக்கத்துல நாடகம் நடத்தலாம்னு போயிட்டு இருந்தோம் வர்ற வழியில வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு இப்படி ஓரமா இருந்துட்டு காலையில எழுந்திரிச்சு போயிடுறோம் டேய் நம்ம இங்க ஒளிஞ்சிருக்கிறது தெரிஞ்சா வெளியே போய் சொல்லிடுவாங்கடா அப்புறம் நம்ம உசுருக்கு தான் ஆபத்து இர்ரா நான் போய் அமர கூப்பிடுறேன் டேய் இர்ரா நான் பேய் வேஷம் போட்டுட்டு போய் அவனுங்களை துரத்தி விடுறேன் சுத்தப்படனா லைட் எரியா பிரமாதமா இருக்குது இந்த இடம் இங்க மட்டும் ரிகர்சல போட்டா எப்படி ரம்பா நீ போய் ரத்த காட்டடி ரம்பாவா ஏன் இந்த ஒரு ரூபா பென்சில் பின்னாலேயே போகுது ஃபாலோ பண்ணுவோம் அங்கிள் யாருமே இல்லாத வீட்டுல எப்படி மேக்கப் போடுறது நான் பாத்துக்கிறேன் முன்னாடியே வந்துட்டீங்களா புரியல நீ பவர் பாயிண்ட் நான் சிங்கிள் பாயிண்ட் ஓஹோ பவர் பாயிண்டா பவரும் பவர் என்ன பொடுங்குறேன் ஏய் ஓகே ஹெவிய ரியாக்ஷன் மட்டும் போறானே இவ பண்றதெல்லாம் பார்த்தா பின்னால பெருசா நமக்கு ஏதோ பண்ணுவா போல இருக்கு ஐயோ சூப்பர் பாப்பா என்ன சொல்லுது அவன பல்லு தேய்க்க சொல்லுது டேய் பல்லு தேய்க்க போடா டேய் டேய் என்னடா பண்ற இப்போ போறா அவனுக்கு எப்படி ஓட வரேன்னு சாத்தா ரெடியா
நீ சும்மா போனாலும் பயந்து ஓடிடுவாங்க. டேய் கிண்டல் பண்றத முதல்ல நிறுத்துறா. அவனுங்கள எப்படி ஓட வர்றேன்னு இப்ப பாரு. ஃபாலோ மீ. பூச்சி காட்டுறியா பூச்சி, நீ காட்டேரி ரம்பானா நான் ஓட்டேரி கொம்பா. என்ன யாருன்னு நினைச்ச? பினாங்கிலேயே புழுகு பேய புரட்டி புரட்டி ஓட்டினவன். இப்போ என்ன பண்றமா? ஜிகு ஜிகு ஜகு ஜக காளி கல்மண்டா போலி. இப்ப நீ காளி, இப்ப நீ காளி. நடிக்க ஆரம்பிச்சா நெஜ பேய ஓடி போயிடும். ஹெவியா ரியாக்ஷன் பண்றானா? ஏண்டா டே இஞ்சி துண்ணு குரங்கு மாதிரியா உட்காந்துருக்க? இருக்குன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்குன்னு தெரிய வேணாம். சரக்கு அடிச்சு ரெண்டு நாள் ஆச்சுடா. டேய் என்னைக்காவது இவ்வளவு கேப் விட்டுருக்கோமா? என்னடா டேய், நமக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, திரும்பவும் சரக்கு கேக்குற? உங்களுக்கு காதல் கிடைச்சிருக்கு, எனக்கு இப்பதான் கல்யாணமே ஆச்சு. ஒரே ஒரு நாளாவது அவ கூட இருக்க விட்டீங்களாடா? வெறும் பயல இப்படி உட்கார வச்சிட்டீங்களடா? நான் என்ன கேட்டேன்? உன்னோட ஃபீலிங் எனக்கு புரியுதுடா. ஒவ்வொருத்தரோட ஃபீலிங்கையும் புரிஞ்சு வந்தடா இந்த குமார். இது எதுரா உனக்கு? நேத்து வந்த டிராமா குரூப் கிட்ட ஆட்டிய போட்டோம்ல. ஓகே டேய், அங்க சேட்டுக்கு அறிவு இருக்கடா உனக்கு. வெளிய போனா வெட்டி போடுவானுங்க வெட்டி. அதுக்கு பயந்தா இங்க வந்து ஒளிஞ்சிருக்கோம். யாராவது ஒருத்தர் போவோம். எடுக்க தெரிஞ்ச எனக்கு வெக்க தெரியாதா? சரி நானே போறேன். சரக்கு வர போகுது. ஓகே ஜி. செட்டு செட்டு நானே செட்டு குமார். நம்ம குமார், அரே எங்கப்பா போயிருந்தேன்? தேட்டு உன்ன ஊரெல்லாம் தேடிச்சு. ஓ கூட்டாளி இல்ல இங்க. அவங்களாம் வரல சேட்டு, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். இந்த மோதிரத்தை வச்சுட்டு படத்தை கொடு. அரே இப்ப தங்கம் மேல நிறைய ஏறி இருக்கான், சேட்டு நிறைய கொடுக்கறான், கொஞ்சம் வெயிட் பண்றான். சேட்டு வெட்ட கவனிப்பான் போல இருக்க. வரட்டும் வரட்டும். இன்ஸ்பெக்டர் சாப், நம்ம சைடு பேசுறார். நம்ம போன் நமக்கு வேணும், உன்னோட ஆளு உங்க கடைக்கு. எப்பவும் நாலு பேர் வரும், இன்னைக்கு ஒரே ஒரு ஆள் தான் வந்திருக்கு. வெளியில் நிக்குது. என்ன சட்ட உள்ள போய் ரகசியம் பேசிட்டு வரியா? என்ன ரகசியம் பேசல, ரகசியமா எடுத்துட்டு வரேன்.
என்ன சேட்டு, பணத்தை கேட்டா சரக்கு கொடுக்குற? ஆமா, நான் பணம் கொடுத்தா நீ சரக்கு கடைக்கு தான் போவே. அதனால சேட்டே சரக்கு வாங்கி வச்சுட்டு. சேட்டு, உன்ன மாதிரி ஊர்ல இருக்கிற சேட்டெல்லாம் இருந்துட்டா நாங்க டாஸ்மாக் கடையில போய் கியூல நின்னு சரக்கு வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் நல்லா புரிஞ்சு வச்சுன்னு இருக்கிற சேட்டு. சரி சேட்டு, வர சேட்டு. வரேன் சேட்டு, இல்ல வரான் சேட்டு. அரே, குடிக்க போறான் பார்த்தா குதிக்க போறான், வீட்டு உள்ள குதிக்கிறான். என்னால முடியல, பேசாம இன்ஸ்பெக்டருக்கு சொல்ல வேண்டிதான். ஹலோ, அவங்க பதுங்கி இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டேன், அதையே பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க பாஸ்டா வந்தா பாஞ்சு பிடிச்சுடலாம். ஆயிடாதீங்கோ. அப்புறம் என் செல்போன் எனக்கு, உங்க அவார்டு உங்களுக்கு. இந்த இன்ஸ்பெக்டர் ஈனாவானா வேகத்துல விவேகத்துல நம்பர் ஒன்றா? எங்கடா வரணும்? ஒட்டேரி குப்பத்துல உள்ள பாழடைஞ்ச பங்களாவுக்கு. டேய், நம்ம வச்ச எலி புரியல, ஒரு யானை கூட்டவே மாட்டிக்கிச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சார், ஒரு சின்ன ரெக்வஸ்ட். சொல்லு. யானை உங்களுக்கு தந்த எனக்குங்க. ஐயோ, வடிடா பாத்துறடா. சுறுசுறுப்பா வர சொன்னா இவன் நிஜமாவே எலிச்சவா இன்ஸ்பெக்டர் தான். சீட்டு மூலமா போலீஸ்க்கு நாம இருக்கிற இடம் எப்படியோ தெரிஞ்சு போயிடுச்சு. எப்படியாவது உங்களை விரட்டி ஆகணும். நாம இதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணி ஆகணும்டா. வாங்க, முதல்ல அவனை பிடிக்கிறேன், அப்புறமா அவனுக்கு கொடுக்கறேன். சார், இந்த பங்களாவை பத்தி நான் ஏற்கனவே விசாரிச்சிருக்கிறேன். இது பயங்கர டெரரான பங்களா. பவர ரொம்ப, நீ பயப்படுற. என்ன முதல்ல கெவினி, நான் செல் போன் வாங்கிட்டேன். காத்து சத்தம், கத்து குட்டி சத்தம், என்னடா இதெல்லாம்? நான் குடுக்கணுமா எஃபெக்ட்? குடுக்கணுமா? என்னது இது? டப்பா உருளுது. டேய், மரியாதையா திருண்ண நகை பணத்தை எல்லாம் கொடுத்து சரண்டர் ஆயிடுங்க. இல்ல டேய், உள்ள யாரா? வெளியே நீ யாரா? நானா? இன்ஸ்பெக்டர் ஈனாவானாடா? நான் இன்ஸ்பெக்டர் ஆனாபானா. ஆனாபானா? அலெக்ஸ் பாண்டியன். டேய், ஏ லிமிட்ல உனக்கு என்ன வேலை? இதுக்கு முன்னாடி உன் லிமிட்ல நானும் இன்ஸ்பெக்டரா தான் இருந்தேன். ஆனா இந்த பங்களாக்கு கொலகாரத்தை தேடிட்டு வந்து இப்ப செத்து போய் ஆவியா சுத்திட்டு இருக்கேன். ஆவியாவா? இங்க பதுங்கி இருக்க பசங்களை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுவீங்களா? கண்டிப்பா. அதுக்கு நீ யூனிஃபார்ம கழட்டி வச்சுட்டு வந்தாதான் அவனுங்களை பிடிக்க முடியும். யூனிஃபார்ம கழட்டணுமா? ஆமாயா, இப்பெல்லாம் பேய் பிசாசுனாலே போலீஸே பயப்படுது. நம்ம யூனிஃபார்ம்ல போனாவே காமெடி பீஸா தெரியும். இதுல அண்டர் வேரோட போனா சகிக்காத. சரி, சமாளிப்போம். புடிச்சா ப்ரமோஷன் இல்ல. கட்டி
அலெக்ஸ் பாண்டியன் சார், ஆவி பாண்டியன் சார், பேச்சு துணிக்கு நீங்க ஒருத்தர் தான் இருந்தீங்க, இப்ப எங்க சார் போனீங்க? ஒரு வழியா சேட்டு காட்டி கொடுத்த அந்த இன்ஸ்பெக்டர் சமாளிச்சிட்டோம். இப்ப நம்ம ஒளிஞ்சிட்டு இருக்க இடம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்ணலாம் மச்சி? எனக்கு ஒரு டவுட். நாம பாலதான் வீசணும், அவன் பேரஞ்ச மாதிரி ஓடிட்டான். உண்மையிலே இங்க பேய் இருக்குடா. டேய் சும்மா உளறிட்டு இருக்காதடா, இங்க நம்மளே அவளையும் தவிர வேற யாரா இருக்கா? அதான்ட்ட எனக்கு டவுட். நம்ம பேய் இல்ல, அவளுகெல்லாம் பேயா இருந்தா? ரொம்ப யோசி யோசி உனக்கு மூளை குழம்பி போச்சு, பேசாம போட. நீங்க வாங்கடா. நம்ம உண்மையை சொன்னா இவனுங்க நம்பவே மாட்டேன்றாங்களே, இவனுங்களை எப்படி நம்ப வைக்கிறது? ஒருவேளை பேய் மேல காதல் மயக்கத்துல இருக்கிறானுங்களோ? நின்று கொண்டிருந்த நான் எந்த ஒரு கேட்சையும் விட்டுவிடாமல் பிடித்துவிட வேண்டும் என்று விரும்பினேன், ஏனென்றால் அது எனது அணியின் வெற்றியை முழுமையாக பாதிக்கும். புகையிலையை புகைப்பது மற்றும் அதை மெல்லுவதன் மூலம் உங்கள் வாழ்வை அழிக்கும் வகையில் நீங்களும் உங்கள் ஆரோக்கியத்தை சிதறடிக்காதீர்கள். துடிப்பாக இருங்கள், புகையிலையிலிருந்து விலகி இருங்கள். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்க் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துவது உடல் நலத்துக்கு தீங்கானது. டேய் என்னடாச்சு? பேய் என்ன இப்படி இருக்க? பேய் பேய் நான் பார்த்தேன். ஆமா ஆமா, பேயை பார்த்து தான் இந்த இன்ஸ்பெக்டர் ஓடி இருக்கோம். அதே பேய் தான் இவன் பார்த்திருப்பானோ? டேய் சரக்கு சதா, பேய் கிட்ட போயிட்டு சரக்கு கேட்டிருப்பாடா இவன். டேய் நான் சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? டேய் இப்ப என்னடா உனக்கு பிரச்சனை? நான் பார்த்தேன்டா, நான் பேயை பார்த்தேன்டா. யாரா? அனிதா அஞ்சலி அபிராமியா? ஆமாடா. டேய் பாலு வேகமாடிச்சதுல உன் மூளை குழம்பிடுச்சுன்னு சொன்னா இல்லையாடா? மூளையில குழம்பலடா. ஒருவேளை இவன் சொல்றது உண்மையா இருக்குமோ? டேய் இவன் சொல்றது உண்மையா இருந்தா அவளுக்கு ரூம்ல தான் இருப்பாளுங்க. வாங்கடா போய் பாப்போம். வாங்கடா. நான் வரணுமா? டேய் இருங்க, நான் வந்துறேன். ஐயோ ரிசல சந்திரி கிடக்கு, எப்படியும் காணுமே. எங்க தேடியும் காணுமேடா. இவன் பேச்ச போய் கேட்டான் பாரு. நம்ம நட்பு மேல சத்தியமா நான் பார்த்தேன்டா. சரி விடு, எப்படியோ அவளுங்க இப்ப வருவாளுங்கள. இந்த செல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுப்போம். ஒருவேளை அவளுங்க பேயா இருந்தா போட்டோல உருவம் தெரியாது, அப்ப தெரிஞ்சிடும்ல. இன்னைக்கு ஷாப்பிங் நல்லா போச்சுல? ஏய் என்ன மாப்பிள்ளைங்களா, எல்லாரும் பேய் அறிஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. நாம இவளுகளை பேய்னா நம்மள இவளு பேய்ன்றாளுகளே. என்ன பர்சேஸ் எல்லாம் பலமா இருக்கு? இது எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். எங்களுக்கா? மாத்திரத்துக்கு துணியும் சாப்பிடறதுக்கு டிஃபன். சாப்பிடறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? இதுக்குதான் பேய் அறிஞ்ச மாதிரி உட்காந்துருந்தீங்களா? ஐயோ வாங்க எடுத்துக்கலாம். மா
இப்போ ஹாப்பி தானே? சரி நீங்க சாப்பிடுங்க, நாங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரோம். டேய் அங்க பார், செல்ஃபில கூட அவங்களோட உருவம் ரொம்ப கிளியரா தெரியுது. டேய் இது நவீன காலத்து விஞ்ஞானம் தெரிஞ்ச பேயினா, இத நவீனமா தான்டா கண்டுபிடிக்கணும். புதுசு இவ போவான மனசு, வானத்தைய வளைச்சு போடும் வசியமாக்கும் வயசு, கட்டஞ்சோல கலர் கூட வானவில்லின் பரிசு, நிலவு வந்து வளையல் உனக்கு போடும், உன்னை ஒரசி பார்க்க வானில் மேகம் கூடும், உன்னை ஒரசி பார்க்க வானில் மேகம் கூடும். கொலுசு 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 உன் குரலோசு புதுசு, புதுசு 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 இவ பூவான மனசு. நடு ராத்திரியில் கண் விழிச்சு காத்து நிற்பேன், நட்ட நடு ராத்திரியில் கண் விழிச்சு காத்து நிற்பேன், இந்த உலகம் இருக்கும் உள்ளங்கையில் ஜாகதா, இந்த உலகம் இருக்கும் உள்ளங்கையில் ஜாகதா, பல ஆயிரம் மின்னல் அடிக்கும் பார்வதா, கொலுசு 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 உன் குரலோசு புதுசு, புதுசு 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 இவ பூவான மனசு. ஓடுதடி நெய்யாறு பாலைவனம் பாலாறு, ஓடுதடி நெய்யாறு பாலைவனம் பாலாறு, விளக்கு கூட எண்ணெயில் ஆட்டி அணைஞ்சு போகுமே, நீ விழிச்சு பார்க்க இருட்டு கூட வெளிச்சமாகுமே, நீ விழிச்சு பார்க்க இருட்டு கூட வெளிச்சமாகுமே, உன் வாசலில் நட்சத்திர கோலந்தான் பாடத்தான்,
கொலுசு 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 உன் குரலோசு புதுசு 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 இவ பூவான மனசு வானத்தைய வளைச்சு போடும் வசியமாக்கும் வயசு கட்டஞ்சல கலர் கூட வானவில்லின் பரிசு நிலவு வந்து வளையல் உனக்கு போடும் ஒரசி பார்க்க வானி மேகம் கூடும் ஒன்ன ஒரசி பார்க்க வானி மேகம் கூடும் கொலுசு 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 புதுசு 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 இவ பூவான மனசு நான் எது சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்கடா நான் அடிச்சு சொல்றேன்டா அந்த வீட்டுல பேய் இருக்கடா இவனடா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான் என்ன பண்ணணும் தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடலாம்டா அது முடியாது வெளியே போனோம் கபாலி ஆளுங்க நம்மள காலி பண்ணிடுவானுங்க காலி பண்ணாலும் பரவாயில்ல கண்டுபிடிக்க போட மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு உடுக்க சாமியார் இருக்காரு அவரை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல பேய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க போட மாட்டேன் சாமியாரோட வர்றேன் டேய் அவனுக்கு பேய் பைத்தியம் பிடிச்சிருக்கா அவன் ஆசையை நிறைவேற்றிட்டான் வாங்கடா போலாம் நீங்க காதல் பிரிதல் கணவன் மனைவி பிரிப்பதற்கு 10,000 ரூபாயா ரொம்ப சக்தியான சாமியாரா இருப்பாரோ குருவே குருவே குரு தனியா படிக்கிறதுல தனி சுகம் இருக்கலாம் சிச்சியா டேய் கிளைமேக்ஸ் படிக்கிறா எப்ப வேணாலும் பாத்துக்கலாம் முதல்ல கலெக்ஷனை பாக்கலாம் கஷ்டப்பட்டு ஒரு ஆளை கரெக்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கேன் அவனை கூப்பிடுறேன் நன்றி சொல்கிறேன் கண்ணுக்கு தெரியாத ஆவிகளை வைத்து பிழைப்பு நடத்துகிறோம் இறந்த ஆவியாக தெரியும் தெய்வங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டும் அவனை பத்தின டீடைல் கலெக்ட் பண்ணிட்டேன் சொல்லிட்டு அவங்க அட்வான்ஸ் வாங்கிட்டேன் இந்த அவனை பத்தின எல்லா டீடைலும் எழுதிட்டு வந்திருக்கேன் பாருங்க எல்லாம் கரெக்டா இருக்குல்ல இப்படி பார்த்தா தான் எல்லாம் கரெக்டா இருக்கும் ஓ சரி அவனை வர சொல்லு இதுடா கடை முடியறதுக்குள்ள கரெக்ட் பண்ணு ஓகே டேய் ஓடாதடா அப்படியே இந்த புக்ல பார்ட் 2 கிடைச்சா வாங்கிட்டு வா புக்குக்கும் பார்ட் 2 வா உனச்சு வசப்படுறான் ஆ என்ன உள்ள போனவன் என்ன காண பணத்தை வேற குடிச்சிட்டமே ஒரு உத்தரவு கொடுத்துட்டாரு நீங்க உள்ள போலாம் நீ வந்திருக்கும் நோக்கம் ஆவிகளுடன் பேச வேண்டும் சரியா ஆமா சாமி உன் தந்தை பேர் குமாரசாமி சரியா ஆமா சாமி உன் தாயார் பேர் குஞ்சம்மாள் உனக்கு 2 குழந்தைகள் இருக்குன்னு சொல்ல வந்தேன் நீ அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறாய் சரியா எப்படி சாமி கரெக்டா சொல்றீங்க என்னப்பா எழுதிருக்க உன் தலையில் எழுதிருக்கிறது என்று சொன்னேன் நீ எந்த ஆவியுடன் பேச வேண்டும் என்று சொல் அதை இங்கே வரவழைக்கிறேன் அப்போது சில அசரீரிகள் கேட்கும் அதை கண்டு நீ பயந்து விடாதே அது என் உடம்பில் வந்து அமர்ந்து உன்னிடம் பேசும் அப்போது நீ பயந்து விடாமல் தைரியமாக என்ன கேட்க வேண்டுமோ கேள் உனக்கு பயமாக இருந்தால் என்னை மனதில் நினைத்துக் கொள் உங்களை பார்த்தா பயமா இருக்கு இறந்தவன் பேர் என்ன முகுந்தன் சாமி அவன் எப்படி இறந்தான் நார்மலாவா நாண்டுகிட்டா
என்ன எழுதாமியே விட்டான. சரி, இவனை சமாளிப்போம். என்ன கேக்கணுமோ கேளு, நான் அர்ஜென்டா போகணும். நீ ஏன் சிரிக்கிற? நீ முகுந்தனா? அப்புறம் நான் யாரு? நல்லா பாரு, நான் தாண்டா மூந்த. குருவே, எங்க மாயமாயிட்டாரு குருவே? குருவே, என்ன குரு? பழத்தை எல்லாம் அப்படியே சாப்பிடக்கூடாது, ஜூஸ் போட்டு சாப்பிடணும். என்னை ஆவியோட ஆவியாக்கி அழைச்சிட்டு போயிருப்போம். அப்படியா? சாமி, சாமி, என்ன கூப்பிட்ட? நான் கூப்பிடல, நான் குரு தானே கூப்பிடுறேன். சாமி, யார் வேணும்? நான் சாமியை பார்க்கணும். புது கஸ்டமர் வந்திருக்கிறேன், அதுக்குள்ள எல்லாத்தையும் எல்லாம் கரெக்ட் பண்ணுங்க. அவன ஆவியான ஆரஞ்சு ஆவிகிட்ட பேசணுமா? ஆவிகிட்ட எல்லாம் பேச வேண்டாம், வீட்டுல பேய் இருக்கான்னு செக் பண்ணணும். ஐயோ, செக் பண்ணிடுவோம். வாங்க சாமி, உள்ள வாங்க சாமி. இடத்துக்கால எடுத்து வைங்க, பேய் ஓடணும். எல்லாரத்தையும் கூப்பிட்டு மூத்த ரூம் போங்கயா, பேய் வர போகுது. போங்க, போங்க, போங்க. குர்ரா உடுக்கே பாபா, வந்து அடங்கிரே. ஒளி ஒளி காளி ஒளி ஜெய் தேவி காளி மோகினி அகினி அகினி ஜாகினி, எங்க இருக்க? வந்துரு, வெள்ளவா. போய் இந்த மாதிரி நேரத்தில் நீங்க இருக்க கூடாது. இங்க பேய் இருக்கு பாரு, எல்லாரும் பூஜை ரூம்ல இருக்காங்க, நீ அங்க போயிரு. சொல்லிக்கிட்டு இருக்கு Thank you.
படிச்சதெல்லாம் நேர்ல நடக்குதே. இத புக்கில படிக்கலையே. திரும்ப மறுநாள் நைட் தான் வரீங்க. காலையில ரூம்ல வந்து பார்த்தா இல்ல. எப்படி வெளியே போறீங்க, எப்ப உள்ள வரீங்கன்னு தெரியல. அதுவா, எங்க ரூம்ல அண்டர் கிரவுண்ட்ல ஒரு வழி இருக்கு. ஆமா, நீங்க அண்டர் கிரவுண்ட் வழியா போனோம். இங்க அண்டர் கிரவுண்ட் வழி இருக்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்னமோ இந்த வீட்லயே வாழ்ந்த மாதிரி சொல்றீங்க. நாங்க வந்ததே ரிசர்ச் பண்றதுக்கு தான். இந்த வீட்ல மூளை முடுக்கெல்லாம் என்ன இருக்குன்னு அத்துப்படியா எங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க எல்லா இடத்துலயும் கேமரா ஃபிட் பண்ணி வச்சிருக்கோம். ஐயோ, நேத்து ராத்திரி அந்த ரூம்ல ஒட்டு துணி இல்லாம இருந்தனே. ஐயோ, இதெல்லாம் எங்க கிட்ட முன்னாடியே சொல்லக்கூடாதா? நாங்க வேற வயசு பசங்க, லவ் பண்றேங்கிறீங்க, வாழ்க்கைன்னு சொல்றீங்க. உங்களை பத்தி தெரியும், உங்க ஃபேமிலி பத்தி தெரியாதுல்ல? கண்டிப்பா சொல்றோம். ஒரு மகாலட்சுமிய மூணு மகாலட்சுமி அழைச்சிட்டு வந்த மாதிரி இருக்குது. என் கண்ணே பட்டுடுச்சு. தெலுங்கு தெலுங்கு தெலுங்கு. வணக்கம் மாமா.
இதுக்கு மேல நாங்க வரட்டு கௌரம் பாத்துக்கிட்டு உங்ககிட்ட பேசாம இருக்க முடியுமா? அப்படி பார்த்தா என் கூட பிறந்த ஒரே அக்கா. ஹாய் அக்கா பொண்ணுங்களா? பாருங்கடா, நேத்து பிறந்த மாதிரி இருந்தாலுங்க இன்னைக்கு சமஞ்சி சும்மா லட்டு மாதிரி தக 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 இந்த மாமல்களுக்காக வந்திருக்கிற மாதிரி இல்ல. அலையாவிலே வந்து நிக்கிறோம் பாருங்கயா, என்னதான் இருந்தாலும் ரத்த சொந்தத்தை விட்டு கொடுக்க முடியுமா? உக்காருங்கடா என் தம்பிங்களா அப்படின்னு மாமாவோட சேர்ந்து சொல்லுவேன்னு பார்த்தா. ஏடா தம்பிங்களா, அக்காலே புரிஞ்சாச்சு. ஆமா, உட்காரத்துக்கு நம்ம உரிமை இல்லையா? உட்காருங்கடா, உட்காருங்க, உட்காருங்க. நல்ல நேரம் முடிய போது மந்திரத்தை ஓதி முதல்ல தாலி எடுத்து கொடுங்க. சோமாஜ ஸ்வாஹம், சோமாஜ தண்டமாஹம், அக்னஜே ஸ்வாஹம், மாங்கல்ய தேவதா நம கெட்டிமேல 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 மாங்கல்ய. எங்களுடைய அறுபதாம் கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்தது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க, வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இருங்க 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 இருங்க, எல்லாரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமாமா. இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் வாரிசு இல்லைங்கிற ஏற்ற இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கோ மூணும் பொண்ணுங்க, அவளுங்களுக்கு நாங்க தான் தாய் மாமனுங்க. நாங்களும் சொந்த பந்த விட்டு கூடாதுதான். உங்க மூணு பொண்ணுங்களையும் நாங்களே கட்டுறதா முடிவு பண்ணிட்டோம். உங்க வயசு என்ன, அவங்க வயசு என்ன? அவங்க சின்ன பொண்ணுங்க, இப்ப அவங்க கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே முடியாது. சின்ன வயசோ பெரிய வயசோ கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிற பக்குவம் வந்துருச்சு இல்ல மாமா? ஆமா, நாங்களே இவளுகளுக்காக தான் கல்யாணமே பண்ணிக்காம காத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு என் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுரா? அக்கா என்னக்கா சொல்ற, நாங்க உங்க கூட பிறந்த தம்பிங்க. அதனாலதான்டா உங்களுக்கு என் பொண்ணுங்களை கட்டி வைக்க முடியாதுன்னு சொல்றேன். அக்கா நான் முடிவா கேக்குறேன். நானும் முடிவா தான்டா சொல்றேன். என் தம்பிங்கிற எண்ணத்தோட வந்தா உள்ள வந்து சாப்பிடுங்க, என் பொண்ணுங்களை கட்டிக்கணுங்கிற எண்ணம் இருந்தா அப்படியே வெளியில போயிடுங்க. எது, நாங்க என்ன தப்பு பண்ணோம்? ஊர்ல இருக்கிற அத்தனை தப்பையும் நீங்க குத்தைக்கு எடுத்து சேரிங்க. என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுத்தா இந்த மரகதலிங்க உனக்கு வந்துடும். அதை வெளிநாட்டுக்கு வித்துட்டு போயிடலாம்னு பாக்குறேன். அதானே உன்னுடைய பிளான்? இல்ல சத்தியம் வந்துடும், போட முதல்ல வெளியே போற. நாம போட்ட பிளான் எப்படி மாமனுக்கு தெரிஞ்சது? அவசரப்பட்ட காரியம் நடக்கு. நடக்கலன்னா அந்த பாரின்காரன் நம்மள சும்மா விட மாட்டானுங்க. கோடி ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிருக்கேன். எப்படியாச்சும் நடக்கணும். நடக்கும். நடக்கலன்னா முதல்ல மாமன்கிட்ட கேட்கணும். கேட்டு கொடுக்கலன்னா மாமனையே தீக்கணும். ஆட்டோமேட்டிக்கா மரகதலிங்கத்தை கக்கணும். காசிக்கு போய் நம்ம மரகதலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நீங்க எடுத்த முடிவு தான் ரொம்ப சரியானது. சொந்த மச்சானுங்களாவே இருந்தாலும் அவனுங்க கெட்டவனுங்கன்னு தெரிஞ்சதும் உயிரே போனாலும் இந்த மரகதலிங்கத்தை தர முடியாதுன்னு நீங்க சொன்னதா கேள்விப்பட்டேன். உயிரை கொடுத்தாவது மக்களை காப்பாற்றணுங்கிற எண்ணம் உங்களை மாதிரி ராஜவம்சத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் இருக்கும். இத பத்திரமா கொண்டு போய் பூஜை பண்ணுங்க. இந்த
இந்த மரகதலிங்கம் நம்ம நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம்மா. மிஞ்சி இருக்கிறது நம்ம நாட்டுல மூணேதாம்மா. இது உங்க கூட்டம் பாட்டம் காலத்துல இருந்து ஆறு கால பூஜை செஞ்சா நம்ம சுத்தி இருக்கிற ஊருக்கெல்லாம் வானம் மும்மாறி மழை பொழிஞ்சு ஊரும் ஊர் மக்களும் செழிப்பாக வாழ்வாங்கிறது ஐதீகம்மா. உங்க அப்பாவுக்கு அப்புறம் நீங்க தாமா இந்த மரகதலிங்கத்துக்கு ஆறு கால பூஜை செஞ்சு உங்க குலப்பெருமையை காப்பாத்தணும். அப்ப நான் புறப்படுறேன். பரவாயில்லைங்க. அவங்களால உங்களுக்கு ஆபத்து வரல, பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. சரிங்க சாமி. என்ன சங்கு சக்கர மாதிரி இங்கே சுத்தற? போ சாமி ரூம்ல இருந்து மரகதலிங்கம் போட்ட பிளான் பண்ணி ஏர்போர்ட்ல பார்ட்டி செட்டில் பண்றோம், கரன்சியை கரெக்ட் பண்றோம். மரகதலிங்கம் இனிமே நமக்குத்தான் மரகதலிங்கம் பாத்துக்கடா, தொட்டு கும்பிடுறா. இனிமேலு மாமனுக்கு பங்கம், நாம தான்டா சிங்கம். சாமியார் சொல்லிருப்பாரு, நல்லவங்க கிட்டதான் மரகதலிங்கம் இருக்கணும்னு. நாங்க தான் மாமா நல்லவங்க கிட்டதான் இருக்கணும். உன் சவகாசமே வேண்டாம் தானே நாங்க ஒதுங்கி இருக்கிறோம். உன்கிட்ட மல்லு கட்ட எங்களால முடியாதுப்பா. ஒழுங்க மரகதலிங்கத்தை எடுத்த இடத்துல வச்சிருக்க. மாமாவே மலைச்சு போய் மல்லு கட்டாம நிக்கிறாரு. எக்கோ அந்த மரகதலிங்கத்தை நம்பிதான் 1000 கோடி விலை பேசி 10 கோடி ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்க. மாமா ஒண்ணு செய்யலாம், நீ பாதி நான் பாதி, 50-50. சரி மாமா, டென்ஷன் ஆகாத, நீ 60 நாங்க 40. என்னடா இதுக்கு மேல வேலைக்கு ஆகாது. எனக இவங்கிட்ட எனக பேசிட்டு இருக்கீங்க, நீங்க போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. ஏய் போ, ஏய் ஓடா, அவள ஓடா, முத இன்னு போ. ஏய் ஏய் என்னடா கத்தியா? ஒரு கொலையோட முடியும் பார்த்தேன், ரெட்ட கொலை. வாங்கடா போலாம். மரகதலிங்கம் பத்திரம் பார்ட்டிக்கு உடனே போன் பண்ணு. எங்க அப்பா அம்மாவை கொண்டுட்டு அந்த மரகதலிங்கத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. எங்க அப்பா அம்மாவோட கடைசி ஆசை அந்த மரகதலிங்கம் நல்லவங்க கையில கிடைச்சு அதுக்கு தினமும் 6 கால பூஜையை நடத்தணுங்கிறது தான். இது தெரியாம உங்க மனச காயப்படுத்திட்டு உங்களை பேயு நினைச்சு ஏதோ பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. நீங்க பேய பார்த்தது உண்மை. அப்ப நீங்க பேய் தானா? எங்க அம்மாவும் அப்பாவும் எங்களை பாதுகாக்க எங்க ஆத்மாவா இருக்காங்க. அவங்கள மீறி இந்த பங்களாக்குள்ள யாரும் வரவும் முடியாது, போகவும் முடியாது. அப்பதான் உங்களை நான் பார்த்தேன். உங்க நல்ல மனசையும் உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிட்டு தான் எங்களோட மனச உங்ககிட்ட ஒப்படைச்சோம். சரி சரி, ஏன் டைட்டானிக் கப்பலுக்கு வந்த மாதிரி உம்முன்னு உட்காந்துருக்கீங்க? இத்தனை நாள் எங்க பசிக்கு நீங்க சமைச்சு கொடுத்தீங்க, இப்ப நாங்க சமைக்கிறோம், நீங்க சாப்பிடுங்க.
கிள்ளி தான் விடுறேன். என்ன? நானும் கரைச்சு தரேன். ஒண்ணு வேணா, நான் பாத்துக்கிறேன். இப்போ நானும் பாத்துக்கிறேன். எதுவும் வேணாம். ஐயோ சும்மா இரு. அதான் இன்னைக்கு நாங்க சமைச்சு தரோம்னு சொல்றோம்ல, போய் உட்காருங்க, நாங்க கொண்டு வரோம். நீங்க உங்க வேலைய பாருங்க, நாங்க எங்க வேலைய பாக்குறோம். Oh,
அடைக்கலம் கிடைக்காம ரோட்ல படுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பேன்? நீங்க சொல்ற அந்த நாலு பேரும் இந்த ஏரியால தானே சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. அவனுக்கு நாலு பேரும் பக்கா திருட்டு பசங்கண்ணே. அவனுங்களை கண்ணில் பார்த்த உடனே நான் உங்களுக்கு தகவல் சொல்லிடுறேனே. அப்போ அவனுக்கு திருட்டு பசங்கன்னா திருடின பொருளை இந்த ஏரியால தான் விற்கணும். இந்த ஏரியால எவன் எவன் திருட்டு ஜாமான் வாங்குறான் அத்தனை பேர் அள்ளி தூக்கினுவாங்க. எல்லாம் கவரிங் பா, எதுவும் கோல்டு இல்ல. ஐயோ இருக்கு பா, படம் குடுத்து. இதெல்லாம் நான் கேட்கல. ஹோட்டேரி குப்பத்துல நாலு அநாத திருட்டு பசங்க சுத்திட்டு இருப்பானுங்களே, அவனுங்க எங்க? அட ஆமா, நம்ம அமருக்குமார் சுரேஷ் நம்ம கஸ்டமர் தான். ஆனா இப்ப இல்லப்பா, நான் இப்ப திருட்டு பொருள் வாங்குறத நிறுத்திட்டேன். அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இப்ப அவனுங்க எங்க? அடிக்கடி சொல்லுவான் நாம நாலு பேர் இருக்கோம், நாம அனாத இல்லன்னு. ஆனா நமக்குன்னு ஒரு குடும்பம் வேணும்னு உள்ளுக்குள்ள ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. நீங்களே எங்களை காதலிக்கிறேன்னு சொன்னப்ப நாங்க அதை நம்பல. ஏன்னா ஏமாற்றங்கிறது மட்டும்தான் எங்களோட சொத்து. ஏதோ வாழ்ற வரைக்கும் வாழ்வோம், சாகரப்ப சாவோம்னு வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்களுக்கும் உள்ளுக்குள்ள ஒரு ஆசை உண்டு, இந்த உலகத்துல அனாதன் யாருமே இருக்கக்கூடாதுன்னு. கை கால் ஊனத்தை விட அனாதங்கிறது தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஊனம். நீங்க எங்களை காதலிக்கிறன்னு சொன்னதுக்காக இல்ல, இப்படி ஒரு பாரம்பரியமான பொக்கிஷம் கெட்ட உங்க கையில இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு மியூசியத்திலயோ எவனோ ஒருத்தனோட குடோன்லயோ இருக்கக்கூடாது. அதை மீட்டு ஆறு கால பூஜை செஞ்சு நம்ம மக்கள் கஷ்டம் இல்லாம வாழணும். இதுக்காக எங்க உயிரே போனாலும் பரவாயில்ல, அவனுங்க நம்மள நேர்ல போய் ஒரு பாத்துடா. இதத்தான் நான் எதிர்பார்க்க. கண்ணுங்களா, இன்னும் உசுரோட இவளுங்க இன்னும் உசுரோட தான் இருக்காளுங்களா? வாங்கடி என் அக்கா மவளுங்க. இந்த வில்லுங்களுக்கெல்லாம் நீங்க தான் அம்போ. அதானே பார்த்த சோழிய குடும்பி சும்மா ஆடாதன்ன. ஆமாங்கடி, நீங்க மட்டும்தான் உசுரோட இருக்கீங்களா இல்ல இன்னும் இருக்காங்களா? அடிமட்டத்தில் இருக்கிற அம்புட்டு பயலை எங்க பூச்சிக்காத்து போட்டாரே சும்மா அதிர்வானுங்களா அடிச்சா அள்ளி போடுறது காலையில் அந்த பசங்க என் தம்பியை அடிச்சு போட்டுட்டு என் அக்கப்பனோட ஜல்சா பண்றீங்களா தம்பு இப்போ சூடும் தப்பிச்சிட்டீங்க. என்னங்கடா திருவிழால காணாம போன ஆடு மாதிரி திரு திருன்னு முழிக்கிறீங்க? உங்களை பிளான் பண்ணி தான்டா இங்க வர வச்சோம். வர வச்சோம்.
சந்தர்ப்ப சூழ்நிலையால நீங்க பல திருட்டு வேலைகளை செஞ்சிருந்தாலும் உங்க ஆள் மனசுல எந்த கள்ளமும் கபடமும் இல்லாததுனால இப்படி ஒரு பொக்கிஷமா இந்த மரகதலிங்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு ஆறு கால பூஜை பண்ற பாக்கியமும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல. அதோட நீங்க நினைச்ச மாதிரியே இந்த வீட்டை குழந்தைகள் இல்லமா மாத்தி இந்த குழந்தைகளை வளர்க்கிற பாக்கியமும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு மனிதன் தனக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் காலத்துக்கு முன்பாக துருமரணம் அடையும் போது தன்னுடைய ஆசாபாசங்களை நிறைவேற்றிக் கொள்ள அந்த ஆத்மா ஆசைப்படும். இது நீங்களோ நானோ எடுத்த முடிவல்ல, எல்லாமே இந்த ஈசன் எடுத்த முடிவு. அதை யாராலும் மாற்ற முடியாது. அவங்களோட லட்சியம் நல்லவங்க கையில இந்த மரகதலிங்கமும் அவங்களுடைய சொத்தும் கிடைச்சு பல நல்ல ஜீவன்கள் வாழணுங்கிறதுதான். இனிமே அவங்களுடைய ஆத்மா நிம்மதியா இருக்கும். இனி இவங்களோட ஆத்மா இந்த பூமியிலிருந்து சந்தோஷமா விடைபெறும். ஓம் நமச்சிவாய். இந்த கடவுளும் அவங்களோட ஆத்மாவும் கடவுளை நேரில் பார்த்தேன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் பேயை பார்த்தேன்னு சொல்லி பாருங்க, உடனே நம்பிடுவாங்க. பேயினா என்னங்க? மனிதர்கள் இறந்த பிறகு பேயாக சுற்றுறதா சொல்கிறாங்க. அப்படின்னா விலங்குகள் பறவைகள் இறந்த பிறகு என்னவாகுது? மனிதர்களுக்கு சிந்திக்கும் ஆற்றலும் அதை செயல்படுத்தும் திறமையும் நிறையவே இருக்குது. நிறைவேறாத ஆசையோடு இறந்து போகிற மனிதர்களோட ஆத்மா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த பூமியில் சுற்றி திரியிறதா சொல்கிறாங்க. அந்த ஆத்மாவை தான் பேய் பிசாசு ஆவிங்கிறோம். நேற்று வரைக்கும் நம்மோட இருந்த உறவுகள் இறந்த பிறகு நமக்கு தெய்வமாக தெரிவாங்க, மற்றவங்களுக்கு பேயாக தெரிவாங்க. அது அவங்கவுங்களோட பார்வையை பொறுத்து.
இல்ல பா.